ஸ் இன்றைக்கி நம்ம பானிபூரி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ சொல்லிடுறேன் கொத்தமல்லி இரண்டு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்மால் சைஸ் எலுமிச்சை பழம் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸை தான் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இதை மிக்சியில் அரைக்கும் போதே நம்ம கொஞ்சம் ஒயிட் சால்ட்டும் இந்த லெமனை ஜூஸ் புழிஞ்சும் வெட்டிக்கணும் அப்போ தான் அந்த color கலர் மாறாமல் ஃப்ரெஷ் க்ரீனாகவே இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் இங்கே எடுத்து வைக்கும் போதே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக மாறிடும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த ingredients தான் இந்த இவ்வளோ இந்த அளவு இருந்துச்சுனாலே போதும் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் இதை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கணும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும் ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா மூணு பச்சை மிளகாய் இந்த இல்லாமல் ஜூஸ் புழிஞ்சு வெட்டுப்போம் ரொம்ப பெரிய சைஸ் வானா இந்த அளவு எலுமிச்சப்படம் இருந்தால் போதும் நல்லா ஃபைன் கிரேவியாக அறையணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம அப்படியே வாட்டரில் இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிப்போம் ஒரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிப்போம் அரைக்கிறதுக்காக அப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா ஸ்மேஷியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் தி தி திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இதை அப்படியே வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் வடிகட்டெல்லாம் கூடாது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ இது மிக்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி இதோடு சேர்த்துப்போம் இப்போது இந்த அளவு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கூட சாப்பிட்லாம் இப்போ இது கூட என்னென்ன மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டேன் கோரியண்ட் பவுடர் சில்லி பவுடர் இது நம்ம உருளைக்கிழங்கில் மிக்ஸ் பண்ணிப்போம் சீரகம் பவுடர் ஜல்ஜீரா பிளாக் சால்ட் பானிபூரி அதான் பேசிக் பிளாக் சால்ட் ரொம்பவே அவசியம் பிளாக் சால்ட் இல்லாமல் ஒயிட் சால்ட்டில் பண்ணோன்னா கரெக்டலாக அந்த பானிபூரி டேஸ்ட் வராது ஜல்ஜீரா ஒரு ஸ்பூன் சீரக பவுடர் ஒரு ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் பிளாக் சால்ட் ஒரு ஸ்பூன் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு இருந்தோம் இல்லையா அந்த புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஜூஸையும் இதோட மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு புளி எல்லாமே இருக்குதான்னு செக் பண்ணிக்கினேன் ஏதாவது நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிளாக் சால்ட்டும் ஜல் ஜீரோ நம்ம ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணிப்போம் இப்போது இந்த மாதிரியான பானிபூரி பேக்கெட்ஸ் இப்போது இந்த ஜூஸ் பானி ரெடி இப்போது பானிபூரி இந்த மாதிரியான பானி பூரி பேக்கெட்ஸே எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும் அப்படி இல்லைனா இப்போ அந்த மாதிரி பப்பா டைப்பில் அப்பளோ மாதிரி கிடைக்கிது அது வீட்டில் வாங்கி வந்து இப்போ ஃப்ரை பண்ணியும் பானிபூரியும் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறது ஒரு நாலு பொட்டேட்டோ அதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துப்போம் வேக வச்சு ரெண்டு ஆனியன் அதை சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதோட நம்ம என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணோன்னு சொல்கிறேன் சால்ட் தனியா பவுடர் சீரக பவுடர் தனியா பவுடர் சீரக பவுடர் சால்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் அப்புறம் ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கிறது நம்மளுக்கு தேவையான அளவு ஆனியன் அதில் போட்டு மிக்ஸ் பிங் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்மளுக்கு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணதும் கிடச்சிடுச்சு பானியும் கிடச்சிடுச்சு பூனியும் பூரியும் கிடச்சிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணலாம் பானி பூரிக்கு தேவையான அந்த ஜூஸ் ஊற்றிட்டு இப்போ அந்த பானி எப்படி ஸ்டஃப் பண்ண போகிறோம் அந்த பூரிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டாட் போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓட்டையாயிடும் அதுக்குள்ளே அந்த ஸ்டஃப் எடுத்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான் நம்மளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பானிபூரி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சக்தி அதிகமாகவே கிடைக்கும் இதில் ஜல்ஜீரா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ நல்ல டைஜஸ்ட் ஆகும் நல்ல ஏப்பம் வரும் இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி தான் நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதுல ஹைஜீனிக் இருக்குதா இல்லையான்னு யோசிப்போம் இல்லையா அதனால நம்ம வீட்லையே இதை நம்ம செஞ்சு சாப்பிட்றோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சூப்பவாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான் உங்களுக்கு இந்த பானிபூரி வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பானிக்குங்க, அப்பதான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் you ஃபார் சப்போர்ட்டிங் மீ